சமீபத்தில் ஒரு கல்லூரியில் பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு மாணவர் கேட்டார், ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி. ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கடின உழைப்பு அப்படின்னா, ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கடின உழைப்போடு கூடிய புத்திசாலித்தனம். இன்றைக்கு மிகப்பெரிய மனிதர்களாக வளர்ந்து விட்டவர்கள், ஏற்கனவே நமக்கு வந்து வரலாறாக இருக்கக்கூடியவர்கள்லாம், ஆப்ரஹாம் லிங்கன் எடுத்துங்க, நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் எடுத்துங்க, ஏன் பில் கேட்ஸை கூட எடுத்துங்க, இவர்கள்லாம் ஒரு சாதாரண மனிதர்களாக இருந்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்தவர்கள். இவர்கள் கடுமையாக உழைச்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி, நான் எப்படி வெற்றி பெறுவது, நான் எப்படி அந்த இடத்துக்கு வருவது, என்னுடைய இலக்கை நான் எப்படி அடைவது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சிந்திச்சுக்கிட்டே தன்னுடைய அனுபவங்களை அதில் செதுக்கிக்கிட்டே இருந்தவங்க. அதனால தான் அவங்க தடைகள்லாம் தகர்த்தெறிந்து அந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. சாதாரணமாக ஒரு தொழிலாளி அல்லது ஒரு நிறுவனத்தில் பணிபுரியவர்கள் தொடர்ந்து 4 ஆண்டு காலம் தன்னை கரைச்சிக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் அவரால் அதில் மாஸ்டர் ஆகிட முடியும். அந்த மாஸ்டர் மைண்டை வச்சுக்கிட்டு நான் அடுத்த நிலைக்கு எப்படி செல்வது அப்படின்னு யோசிக்கிறது தான் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கிங். ஒரு கல் உடைக்கிற தொழிலாளி 25 வருடம் 30 வருஷம் டெய்லி கல் உடைச்சிட்டே இருக்கார். அவர் கல் உடைக்கிறாரு, டெய்லி கொஞ்சம் பணம் வருது, தன்னை வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, இது போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் காலம் முழுக்க அவர் வந்து கல் உடைக்கிற தொழிலாளியாகவே இருந்துட்டு செத்து போயிடுவான். அவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர் மட்டும்தான். ஆனால் அந்த பணியில் இருக்கும் பொழுதே அந்த எப்படி நான் இன்னும் 10 பேருக்கு வேலை கொடுக்கறது, இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு மாற்றுத் தொழில்களை எப்படி நம்ம ஈடுபடுவது, நாமே எப்படி ஒரு முதலாளி ஆவது அப்படின்னு யோசிக்கிறது தான் அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது சொல்றது. நாம் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலேருந்து முன்னேறுவதற்கு என்னென்ன தடைகள் இருக்குது, இந்த தடைகளை எப்படி நம்முடைய புத்திசாலித்தனத்தால் தகர்த்து எறிய முடியும், நம்ம எப்படி மிகச்சிறப்பானவர்களாக மாற முடியும் அப்படின்னு நம்முடைய அனுபவத்தையும் சேர்ந்து அந்த கடின உழைப்போடு கொண்டுகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு மனிதராலும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.